நண்பர்களுக்கு வணக்கம். நான் எட்டியப்ப சோழன். ஆபரேஷன் போலோ என்ற அதிரடியான ராணுவ நடவடிக்கையின் மூலமாக 1948 செப்டம்பர் 18 அன்று இந்தியாவுடன் ஹைதராபாத் ஆனது அதிரடியாக இணைக்கப்பட்டது. ஹைதராபாத் வரலாறு ரத்தத்தால் எழுதப்பட்ட வரலாறு. ஹைதராபாத் சமஸ்தானத்தில் வாழ்ந்த இந்துக்களுடைய ரத்தத்தில் மீட்டெடுக்கப்பட்டதுதான் ஹைதராபாத். உண்மையா சொல்றாங்க, தன்னுடைய அதிகாரத்துக்கும் தன்னுடைய ஆஸ்திக்கும் எந்த விதத்திலும் கேடு வந்துவிடக் கூடாது என்பதற்காக இந்துக்களை பகடக்காய ஆக்கி ஹைதராபாத்தை ஆண்ட நிஜாம் உஸ்மான் அலி அவர்கள் பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு தண்ணி காட்டிக்கிட்டே இருந்தார். ரத்தத்தால் எழுதப்பட்ட வரலாறுன்னு ஏன் சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கிருக்கின்ற இந்துக்கள் 85 விழுக்காடு, இஸ்லாமியர்கள் 15 விழுக்காடு. அங்க இருக்கின்ற இந்துக்களுக்கு எந்த விதமான உரிமையும் கிடையவே கிடையாது. தன் தேவைகளை ஹைதராபாத் நிஜாமிடம் வந்து கேட்கவே முடியாது. உஸ்மான் அலி பாத்தீங்கன்னா தன்னுடைய இன வெறியோடும் மொழி வெறியோடும் மத வெறியோடும் தான் இருந்திருக்கிறார் என்று நான் சொல்லல. இந்த கொடுமைகளை எல்லாம் நேரடியாக அனுபவித்த கோபால மீனாட்சி சுந்தரம் ஒரு நபரானவர் தன்னுடைய வாழ்க்கை குறிப்பில் எழுதியிருக்கின்றார். சென்னையில பிறந்தவர், நன்றாக படித்தவர், ஹைதராபாத்ல வேலை கிடைக்கதே என்பதற்காக போய் சேர்ந்திருக்கின்றார். அதற்கு பிறகுதான் அங்க நடக்கின்ற கொடுமையை கண்ணெதிர்க்க கண்டிருக்கின்றார். தன் குடும்பத்தினர் 7 பேரை அவர் இழந்து விட்ட பிறகுதான் இந்த வரலாற்று உண்மையை அவர் சொல்லுகின்றார். இப்போ இந்தியா 1947 சுதந்திரம் அடையுது. சுதந்திரம் அடைகின்ற பொழுது கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க 565 சுதேச சமஸ்தானங்கள் இருந்தது. அதுல 562 சுதேச சமஸ்தானங்கள் இந்தியாவுடன் இணைந்து விட்டது நேரு அவர்கள் கோரிக்கை ஏற்று. ஆனா 3 சமஸ்தானங்கள் மட்டும் குழப்பத்தில் இருந்தன. ஜோனாகட்டு, ஜம்மு காஷ்மீர், அதற்கு பிறகு ஹைதராபாத். இந்த 3 சமஸ்தானத்திலே மிகப்பெரிய சமஸ்தானம் ஹைதராபாத் சமஸ்தானம். 82,000 சதுர கிலோமீட்டர்கள் கொண்ட சமஸ்தானம். சமஸ்தானம் தான் விரிந்து இருந்திருக்கதை கண்டி அங்கு ஆட்சி நடத்தின நிஜாம் உஸ்மானுடைய மனம் மட்டும் விரிந்ததாக கிடையவே கிடையாது. 15 விழுக்காடு இஸ்லாமியர்கள் வாழ்கின்றார்கள், 85 விழுக்காடு இந்துக்கள் வாழ்கின்றார்கள், தெலுங்கு பேசுகின்ற மக்கள். அந்த மக்களுக்கு பாத்தீங்கன்னா அடிப்படையில எந்த ஒரு உரிமையும் கிடையாது. தன் தேவைகளை வாய் திறந்து கேட்க கூடாது. நிஜாமே ஏதாவது பார்த்து செய்வார். இங்க மிகப்பெரிய ஒரு முரண்பாடும் இருந்திருக்கு. அவர்கள் விவசாய கூலிகளாகவோ விவசாயிகளாகத்தான் வாழ்ந்தார்கள். இஸ்லாமியர்களுக்கு உருது மொழியில எல்லா பாடமும் படிக்கலாம், ஆனால் இங்க இருக்கின்ற இந்துக்கள் அவங்களும் உருது மொழியில தான் படிக்கணும், இங்கிலீஷ வந்து கேட்க கூடாது. ஏனென்றால் ஹைதராபாத் சமஸ்தானத்துல இங்கிலீஷ் கிடையாது. தாய்மொழி தெலுங்கு மட்டும் படிக்கலாம், ஆனா தெலுங்கு மொழியில எந்த ஒரு பாடத்தையும் படிக்க முடியாது, உருது மொழியில தான் படிக்கணும். இப்படித்தான் இருந்தது. வெயில் இருந்தாவோ வறட்சி இருந்தாவோ மழை பெருவெள்ளத்தில் ஆபத்து வந்தாவோ நாசம் ஆகி போனாலோ தவறாமல் ஹைதராபாத் நிசாம் உஷாம் அலிக்கு இந்துக்கள் வரி கட்டித்தான் ஆக வேண்டும். இங்க இஸ்லாமியர்கள் வரி கட்ட தேவையில்லை. தொழில் அதிபர்களாகவும் கடை முதலாளிகளாகவும் பண்ணையார்களாகவும் ஜமீன்தார்களாகவும் ஜகாதிகர்களாகவும் ரஜக்கர்களாகவும் அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். ஏனென்றால் சொந்த பந்தம் என அன்னைக்கு இருந்த நிஜாம் உஸ்மான் அலி ஹைதராபாத்ல கருதினார். இதனுடைய மிகப்பெரிய வெறியாட்டம் தான் பாத்தீங்கன்னா அந்த தருணத்தில் 20,000 இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள். எதற்கு? எங்களுக்கும் இதே போன்ற ஒரு உரிமை வேண்டும், எங்களை மட்டும் நீங்க நசுக்கிறீங்க, இது தேவையில்லாது, எங்களை பிரிட்டிஷ் ஆட்சியுடன் இணைங்க என்று இந்துக்கள் கேட்டாங்க சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக. ஆனால் நம்ம உங்களுக்கு என்ன குறை வச்சிருக்க, நம்ம நாடு தனி நாடு, ஆங்கிலேயே ஒத்துக்கும் போது நீங்க ஏன் அவனை கூட இணையணும்னு நினைக்கிறீங்க, நம்ம நாட்டை நம்மளே ஆளுவோம் என்று யாரெல்லாம் வந்து இங்கிலீஷ்காரங்க கூட இணையணும் என்று போராட்டம் நடத்துறாங்களோ அவங்க எல்லாம் இரவோடு இரவாக வீடு கொளுத்தப்படும். அப்படியே காலங்கள் கொதிப்பாகவே சென்று கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் தான் அந்த காலத்தில் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி வந்து இதுக்கு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதற்காக களத்தில் இறங்குகின்றது. ஒட்டுமொத்த மக்களும் இந்துக்கள் அத்தனை பேரும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஆதரவு தந்து மிகப்பெரிய போராட்டமாக வெடிக்கிறது. இந்த போராட்டத்தை அடக்க வேண்டும் என்பதற்காக உஸ்மான் அலி, ஹைதராபாத்தை ஆண்ட உஸ்மான் அலி அவர்கள் அவருடைய ராணுவத்தை ஏவி விடுகின்றார். கிட்டத்தட்ட 20,000 பேர் இறந்து போய் விடுகின்றார்கள். அப்படி இருந்தும் பாத்தீங்கன்னா உஸ்மான் அலியினுடைய ராணுவ படையுடன் மோதி கிட்டத்தட்ட 30 கிராமங்களை மீட்டெடுக்கின்றார்கள். மீட்டெடுத்து சுதந்திரமாக அங்கு ஆட்சி நடக்கிறது. இங்க 85 விழுக்காடு இந்துக்கள் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா மீட்டெடுக்கப்பட்ட கிராமத்துக்கு போயிடுற, எங்களை விட்டுருங்க என்று உஸ்மான் அலியிடம் கெஞ்சுகின்றார்கள். ஆனா அவர் விட மறுக்கின்றார். ஏன் கேட்டீங்கன்னா இப்படி உள்நாட்டிலே அமைதியின்மை இருந்தால் மீண்டும் ஹைதராபாத் சமஸ்தானத்தை ஆங்கிலேயர்கள் இணைத்துக் கொண்டால் என்ன செய்வது என்பதற்காக நான் மக்களை வந்து சந்தோஷமா தான் வைத்திருக்கிறேன், பாருங்க எங்க மக்கள்ல வந்து 1,68,00,000 மக்கள் எங்க பக்கம் தான் இருக்காங்க என்று கடைசி வரைக்கும் கணக்கு காட்டிக் கொண்டே கிடந்தார். சுதந்திரம் அடைந்த பிறகும் பாத்தீங்கன்னா இந்த கொடுமைகள் அதிகமானது. மீண்டும் நேரு அவர்கள் கேட்டுக்கொண்டாங்க, நீங்க வந்து ஹைதராபாத்தை இந்தியாவுடன் இணைக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹைதராபாத் நிஜாம் சொல்றாரு, எங்க நாட்டு மக்களுக்கு என்ன குறையா இருக்கு,
நாங்க இங்கிலீஷ்காரங்காலத்திலே சுதந்திர நாடாதான் இருந்தோம், இப்ப எப்படி உங்களை கூட நாங்க இணைக்க முடியும்? நான் பாகிஸ்தான் கூட இணைய போறது, இந்தியா கூட இணைய போறது இல்லை, நான் சுதந்திர நாடாக தான் இருக்க போறேன், எங்களை நிர்பந்திக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. அதற்கு பிறகு வல்லபாய் படேல் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நான் ராணுவ நடவடிக்கை மூலமாக இணைத்துக் கொள்வேன், ஏதாவது பலி பதில சொல்லுங்க என்று சொல்றாங்க. அதுக்கு உஸ்மான் அலி என்ன சொல்றாரு தெரியுங்களா, ஒரு வருட காலம் எங்களுக்கு அனுமதி கொடுங்கள், மக்களிடத்தில் நாங்கள் கருத்து கேட்கின்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு வருட காலம் அவகாசம் வாங்குறார். ஆனா இதற்குள்ளாக பாத்தீங்கன்னா ஹைதராபாத்துக்குள்ள மிகப்பெரிய கலவரமே வெடிக்கிறது. இந்துக்கள் அத்தனை பேரும் எங்களை இந்தியாவுடன் இணையங்கள் என்று சொல்லுகிறாங்க. நேருவிடம் பாத்தீங்கன்னா வல்லபாய் படேல் அவர்கள் போய் பேசுறாரு, நாம இந்தியாவுடைய மையப்பகுதியில் இருக்கின்ற ஹைதராபாத்தை இப்படியே விட்டு வைத்திருந்தோம் என்றால் இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் பாத்தீங்கன்னா தனி நாடு கேட்பார்கள், விரைவாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு நேரு அவர்கள் சொல்றாங்க, பொறுமையா இருங்க, ஒரு சிறு விஷயம் இந்த உஸ்மான் அலி அவர்கள் கலப்பி விட்டுருக்கிறார். என்ன கேட்டீங்கன்னா, இப்பதான் நவகாலி விஷயம் அடங்கி இருக்கிறது, அதற்குள்ளாக இவர் என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா, இந்தியாவில முஸ்லிம்களுக்கு எந்த விதம் பாதுகாப்பும் கிடையாது, மீண்டும் முஸ்லிம்களை ஒடுக்குகிறது, முஸ்லீம் ஆட்சியாளர்களுக்கு எதிராக நடவடிக்கை அவர்கள் தேடி தேடிய எடுக்கிறது, இங்க ஜோனா கட்டா இருந்தாலும் அதே மாதிரி காஷ்மீரா இருந்தாலும் இப்படி முஸ்லீம் மேலதான் இவங்க நடவடிக்கை எடுத்தாங்க என்று ஒரு பொருளையே மீண்டும் கலப்புவேன் என்று சொல்றாரு. அதனால அமைதியா இருங்க. ஹைதராபாத் பக்கத்தில் இருக்கின்ற தமிழ்நாட்டிலையும் பாத்தீங்கன்னா திராவிடஸ்தான் என்ற நாட்டு கோரிக்கை ஓங்கி ஒலிக்கிறது, அதனால நம்ம ஏதாவது ராணுவ நடவடிக்கை எடுக்க போயிட்டு பெரிய பெரிய பிரச்சனை ஆயிட போகுது, அதனால அமைதியா இருங்க என்று வல்லபாய் பட்டேல் இடத்துல நேரு அவர்கள் சொல்றார். அதற்கு பிறகு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர்றார். இந்த ஹைதராபாத் சமஸ்தானத்தில் என்ன நடக்கிறது என்பதற்காக உளவாளியை அனுப்புகின்றார். உளவாளியை அனுப்புகின்ற பொழுது இந்த ஒரு வருட காலம் இந்த உஸ்மான் அலி அவகாசம் கேட்டார் இல்லையா, அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தான் இடத்துல ஆயுதங்களை வாங்கி குவிக்கிறார், அங்கிருந்து ராணுவங்களை சாதாரண மக்கள் என்ற போர்வியில் வர வைக்கின்றார், இப்படி கட்டமைப்பை பலப்படுத்துகிறார். எதற்கு? இந்தியாவுடன் போர் இடுவதற்காக. ஒன்னு, வெற்றி பெற்றால் பாகிஸ்தானுடன் ஹைதராபாத்தை இணைப்பது, தோல்வி அடைந்தால் அதற்குள்ளாக ஐக்கிய அரபு எமிரேட்டுடன் உதவி கேட்டு இந்த ஹைதராபாத்தை காமன்வெல்த் நாடாக கூட இணைப்பது, அப்படி இல்லை என்றால் நம்ம ஐநாவிடம் சேர்த்து இது தனி நாடாக அங்கீகாரம் செய்வது, இதுதான் அவருடைய திட்டமா இருந்தது. ஐக்கிய அரபு எமிரேட்டத்தில் தொடர்பு கண்டார். இதையெல்லாம் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் உளவாளி மூலம் தெரிந்து கொள்கின்றார். உடனடியாக வல்லபாய் படேல் அவருக்கு தகவல் தெரிவிக்கிறார். வல்லபாய் படேல் அவர்கள் நேரிடத்துல போய் சொல்லி கைமீறி போகிறது, என்ன பிரச்சனை, என்ன செய்யலாம், முடிவுக்கு கொண்டே வர வேண்டும், அங்கிருக்கின்ற மக்கள் எல்லாம் மிகப்பெரிய துன்பத்துக்கு ஆளாகிறாங்க, நாங்க யாரெல்லாம் இந்தியாவுடன் இணைய போறோம் என்று கோஷம் இடுகின்றார்களோ போராட்டம் நடக்கின்றார்களோ அவர்களெல்லாம் அடித்து துன்புறுத்தப்படுகின்றார்கள், அதனால உடனடியாக மீட்டெடுப்பது நம்முடைய கடமையாக இருக்கிறது என்று வல்லபாய் படேல் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நேரிடத்துல சொல்றாங்க. கொஞ்ச நாள் பொறுங்க பாக்கலாம் என்று நேரு சொல்றார். பிறகு ஓமந்தூர் ராமசாமி சொல்றாரு, ஆஹா, இன்னும் ஒரு மாத காலம் விட்டோம் என்றால் ஒட்டுமொத்த இந்துக்களையும் கொன்று குவித்து விடுவார்கள் என்று சொல்றார். அதுக்கு காரணம் இருக்கிறது, உஸ்மான் அலியினுடைய அதிரடியான நேரடி அறிவிப்பு போஸ்டர் எல்லாம் அந்த தெருவில் ஒட்டி உங்களுக்கு என்ன குறை இருக்கிறது அதை வெளிப்படையாக எங்கிட்ட சொல்லுங்க, இந்தியாவுடன் இணையணும் என்ற கோரிக்கை மட்டும் நீங்க வைக்காதீங்க என்று உஸ்மான் அலி அவர்கள் நேரடியாகவே பாத்தீங்கன்னா கோரிக்கை வைக்கின்றார். இதையெல்லாம் கேட்ட ஓமந்தூர் ராமசாமி ஒரு தேதியை குறிக்கின்றார், இந்த தேதியில நாம ஆக்ஷன் எடுத்தோம்னா நிச்சயமா எந்த ஒரு பிரச்சனையும் வராது என்று வல்லபாய் படேல் அவர்களிடத்துல இந்த செப்டம்பர் 13 தேதியை குறித்து நள்ளிரவு பொழுதுல வாங்க, இங்க உஸ்மான் அலி கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிட்டே வாங்க, செப்டம்பர் 13 அன்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க உள்நாட்டில் இருக்கின்ற கலவரத்தை அடக்குவதற்காகத்தான் காவல்துறையை பயன்படுத்த போறோம், ஒருபோதும் பாத்தீங்கன்னா ராணுவத்தை பயன்படுத்த போறதில்லை, அதனால நீங்க தைரியமா எங்களுக்கு அனுமதி தரலாம் என்று சொல்லி உஸ்மான் அலியுடைய அனுமதியுடனே உள்ள போற மாதிரி போய் ராணுவ நடவடிக்கை எடுக்கலாம் என்று ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் வல்லபாய் படேல் கிட்ட சொல்றார். வல்லபாய் படேல் அப்படியே நேரு கிட்ட சொல்றார், நேரு ஓகே நீங்க செய்யுங்க, வெளி உலகத்துக்கு இது முழுக்க முழுக்க இந்துக்கள் முஸ்லிம்கள் பிரச்சனை, இந்திய பேரரசு முஸ்லிமை ஒடுக்குது என்ற ஒரு நிலை உருவாகிடக் கூடாது, அதனால போலீஸ் மட்டும்தான் போய் உள்நாட்டு கரவத்தை அடக்க போகிறது, அமைதியை ஏற்படுத்த போகுது என்று சொல்லிட்டு ஆபரேஷன் போலோ என்ற திட்டத்தை அரங்கேற்றி அதிரடியாக ராணுவத்தை செப்டம்பர் 13, 1948 அன்று உள்ள போறாங்க. 24 மணி நேரம் உஸ்மான் அலியினுடைய ராணுவமானது இந்தியாவுடன் சரியான போரிடுது. அப்படி போரிட்ட பிறகு 24 மணி நேரத்தை கழித்து இந்திய ராணுவத்துடைய கை ஓங்குது. அதற்கு பிறகு உஸ்மான் அலியுடைய ராணுவம் தலை தெறிக்க ஓடுது. 1948 செப்டம்பர் 18 அன்று முழுமையாக ஹைதராபாத் ஆனது இந்தியாவுடன் இணைக்கப்படுகிறது. இந்துக்கள் அத்தனை பேரும் மகிழ்ச்சியா இருக்காங்க. இங்க ஹைதராபாத்ல இஸ்லாமியருக்கும் இந்துக்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆட்சி ஆண்டவர் கட்டமைத்த மிகப்பெரிய வன்மம் தான் அங்கே மக்களை இருபிரிவாக பிரித்து வைத்திருந்தது. சுதந்திர காற்றை இந்திய ராணுவம்
ஆபரேஷன் போலோ என்ற மூலமாக அதிரடியாக உள்ளே புகுந்து அடக்கி ஒடுக்கி இந்தியாவுடன் எடுத்த பிறகுதான் நிம்மதி பெருமூச்சே வந்தது. கிட்டத்தட்ட 200 ஆண்டு கால மிகப்பெரிய ரணகல போராட்டத்துக்கு பிறகு சுதந்திர காற்றை இந்தியர்கள், அதாவது ஹைதராபாத்தில் இருந்த இந்தியர்கள் சுதந்திர காற்றை அனுபவித்தார்கள் என்றால், நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள் என்றால், அது செப்டம்பர் 18 அன்றுதான். எப்பா இனி கொடுகோலன் ஆட்சி விழுந்ததடா, இனி எந்தவித பிரச்சனையும் கிடையாதா என்று திருவிழா போல ஹைதராபாத் மக்கள், ஹைதராபாத் சமஸ்தானத்தில் இருந்த மக்கள் எல்லாம் கொண்டாடினார்கள். அந்த அளவுக்கு அங்கு ஹைதராபாத்தில் உஸ்மான் அலியின் காரணமாக துன்பம் ஏற்பட்டு ஒடுக்கப்பட்டு அடக்கப்பட்டு கிடந்தார்கள். அந்த விடுதலை இந்த செப்டம்பர் மாதம் நிகழ்ந்ததுனால நானும் அதை பேசினேன். ஒரு இடத்துல ராணுவம் அத்துமீறிச்சு, காவல்துறை அத்துமீறிச்சு, இல்ல வேற ஏதோ ஒரு இயற்கை சீற்றத்தால் மக்கள் சிறந்தாங்க, நோயால் இருந்தாங்கன்னு இருக்கும். ஆனால் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்துக்கும் தன்னுடைய சொத்துக்கும் பத்துக்கும் பாத்தீங்கன்னா, தன்னுடைய சொந்த நாட்டு மக்களே பலி கொடுத்த மிகப்பெரிய கொடுங்காலனாகத்தான் உஸ்மான் அலி இருந்தார். ஆனால் ஆபரேஷன் போலோ என்ற ஒரு மாபெரும் நடவடிக்கையின் மூலமாக 200 ஆண்டுகால அடிமை வாக்கியை இந்தியா உடை தெரிந்து அன்றைக்கு ஹைதராபாத் சமஸ்தான மக்களை சுதந்திர காற்றை சுவாசிக்க வைத்தது. அந்த வரலாற்றை எனக்கு தெரிந்த வரையில் நான் பேசினேன். நீங்க இணையத்துல ஹைதராபாத் இணைப்பு என்று படித்து பாருங்க, அந்த கண்ணீர் கதைகள் உங்களுக்கும் தெரியும். எவ்வளவு துன்பமும் துயரமும் ஹைதராபாத் சமஸ்தான மக்கள் பட்டிருக்கின்றார்கள் என்று, குறிப்பா இந்துக்கள் பட்டிருக்காங்க என்று தெரியும். நான் இந்துக்கள் என்று குறிப்பிட்டாவே நான் ஏதோ மதவெறியுடன் பேசுறதா நினைப்பாங்க என்பதற்காகத்தான் இந்தியர்கள் இந்தியர்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். சரி தோழர்களே, இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.